ஜாக்லின் வந்து அப்படி பச்சையா நடிக்கிறாங்க, ஒரு சீன் போடுறாங்க அப்படிங்கிற அப்பட்டமா மாட்டிக்கிட்டாங்க. நேத்திக்கு தர்ஷிகா மாட்டிக்கிட்டாங்க, இன்னைக்கு ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே அப்பா விஷயத்த பேசி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறத உண்மை. சத்தியமா சொல்றாரு, அவர் நம்பவே நம்பாதீங்க, அவர் 60 நாளுமே இந்த கேம் தான விளையாடிட்டு இருக்காரு. ரஞ்சித் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க்ல அழகா ஒரு 4-5 பேருக்கு வந்து முகத்தைய கிளிக்கிற மாதிரி சூப்பரா பேசி இருந்திருப்பார். முத்து வந்து செயற்கையா வந்திருக்கா அப்படிங்கறத ஓப்பனா உடச்சு சொல்லியிருப்பாரு. தீபக்கும் சாச்சராவும் முந்திரி கொட்டை அவசர குடுக்குன்னு சொல்லியிருப்பார். ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பார், பக்கா சுயநலவாதி, 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சுத்திட்டு இருக்காங்க சார், ரஞ்சித்தையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அத்தனை பேரும் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருந்தா அவன் ஏமாந்துதான் போகணும். ஆனா அவ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நடிச்சுட்டு பக்காவா சுயநலமா அவளை பத்தி மட்டுமே யோசிப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கே சொன்னார் ரஞ்சித் சார். காயப்படுத்தினா நீ சொல்லலாம், நான் உனக்கு காயப்படுத்தலையே. அதத்தான் இன்னைக்கும் ப்ரூவ் பண்ணி இது பண்ணிருச்சு. நேத்திக்கு வந்து இதே ஜஃப்ரி வச்சு ஒரு கேம் ஆடி ஒரு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிச்சு, அதுல கூட ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதே ஜஃப்ரி வச்சு ஒரு கேம் ஆடிச்சு, அப்பட்டமா மாட்டிச்சு ஜாக்லின். அன்சிதா சௌந்தர்யாவெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் போல இருக்கு, அவங்க எல்லாம் கூட கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையா இருக்காங்க. முத்து வந்து ஃப்ரெண்டே எனக்கு எவனுமே கிடையாது அப்படின்னு ஒரு போலித்தரமா ஒரு கேவலமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னா, ஜாக்லின் வந்து எனக்கு எல்லாமே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு கேவலமா கேம் ஆடிட்டு இருக்கு. உண்மையாவே என்ன சொல்றது, ஜஃப்ரி வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கவே பண்ணிருக்காரு. உங்களை வந்து அப்பா மாதிரி நினைச்ச, தயவு செஞ்சு சத்தியமா சொல்ற, இவரை மட்டும் நம்பிடாதீங்க, ரஞ்சித்தை மட்டும் நம்பிடாதீங்க, அவர் இப்படியாவது 60 நாள் விளையாண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சத்தியமா சொல்லிட்டு நம்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் நல்ல வேஷம் போட்டு சாரி கேட்டு ஒரு கேவலமா நான் வந்து இப்படி பேசிட்டீங்க அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சௌந்தர்யா வந்து சொல்றாங்க, ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து என்ன சொல்ற அப்பாங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவும் சொல்றாங்க, ரயானும் சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ இது வந்து வெளியே இந்த மாதிரி போயிடும் அப்படிங்கறனால அப்புறம் போய் சாரி கேட்கிறாங்க. நான் என்ன ஜஃப்ரிக்கு என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு ஜஃப்ரி அந்த கேங்கில இருந்து குதிச்சு வெளியே வந்துரு, அதில் தயவு செஞ்சு ஒட்டாத, வந்து உங்களை உன்னை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. உன்னைய ரயானையெல்லாம் வந்து சௌந்தர்யாவெல்லாம் வந்து ஜாக்லின் வந்து பக்காவா யூஸ் பண்ணிக்கிறான். தயவு செஞ்சு இதுல இருந்து இந்த ஒரு கேங்கை களைச்சிருங்கடா டேய், களைச்சிட்டீங்க அப்படின்னா தான் நீங்களா ஏதாவது ஒரு வகையில் உருப்படியா ஆயிடுவீங்க, இல்லைன்னா உங்களை வந்து படிக்கட்டா வச்சு ஏமாத்தி ஏனியா மேலேறிட்டு போறதுக்கு தான் ஜாக்லின் பாக்கு. பக்கா சுயநலவாதி, கேவலத்திலையும் கேவலமா விளையாடுற என அப்பாவை பேரை சொல்லி ஒரு கேவலமா நேத்துக்கு வந்து ஒரு விஷயம் தர்ஷிகா பண்ணதை விட கேவலமா இன்னைக்கு வந்து ஜாக்லின் பண்ணிட்டாங்க. உங்களை அப்பாவா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னா, அப்படி என்னடா அந்த மனுஷன் பண்ணிட்டேன்னு போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. என்ன சொல்ற ஃப்ரெண்டுன்னு நீ சொல்ற, அவர் வந்து அவர் அரக்க பிசாசா இருக்கிறாரு, இவங்க வந்து ஏஞ்சலா இருக்காங்க ஜாக்லின் இல்லையா, நீ வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அவனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும், உன்னோட பேஜ் கொடுத்துற அப்படின்னு அவர் கேட்கறத வந்து என்னங்க தப்பு, இப்படி கேட்டாராம். இதுல வந்து கொஞ்சம் ரியாக்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேட்சை கேட்கறாங்க, ஜஃப்ரி தான் கேட்கறான். அங்க வந்து உடனே அதை வந்து பிக் பாஸ் அங்கீகரிச்சிட்டார் அப்படிங்கறத தாங்கிக்க முடியல. இப்ப போடு ஒரு சீன, இன்னைக்கு அந்த எபிசோட்ல வந்து நம்ம வந்தே ஆகணும். அப்ப என்ன சொல்றது, எவனை வேணாலும் கேவலமா நாளைக்கு ரஞ்சித் என்ன சொல்றது ஜஃப்ரியா இருந்தாலும் இவன் சரியில்லைன்னு அடிச்சுட்டு ஏறி போறதுக்கு தயங்காது. ரொம்ப பச்சோந்தி விட கேவலமான விஷயத்துல நிறைய பேர் இருக்காங்களா, அந்த பச்சோந்திகள்ல ஜாக்லினும் சேர்க்கலாம், தர்ஷிகாவும் சேர்க்கலாம், அஞ்சிதாவெல்லாம் வாயில் கெட்டதுன்னு சொல்லிடலாம், சௌந்தர்யாவும் வாயில் கெட்டதுன்னு சொல்லிடலாம், அவங்களெல்லாம் கூட சேர்த்திக்கலாங்க. முத்து சேர்த்தக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஜாக்லின் சேர்த்தக்கூடாது. எனக்கு வந்து இன்னைக்கு பேசுறதுக்கே என்ன ஃபுல்லாகவே நான் பார்த்தேன் ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனுங்கெல்லாம் வந்து சரியா பெஸ்ட்டாக பண்ணாங்களா அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லலைனாலும் கூட நேத்துக்கு மாதிரி கேவலமாக பண்ணலை, ரொம்ப சூப்பராக இப்படியும் கூட கேம் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் விளையாண்டாங்க இந்த பிசாசா இருந்த டீம். அந்த வகையில வந்து எந்த தப்புமே சொல்ல முடியாது. ஆனா இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து ஏஞ்சலா இருக்கிறத விட்டு போட்டு பைத்தியெல்லாம் மாறிடுச்சு. கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சுரியெல்லாம் வந்து கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு போர் அடிக்குது, அதனால நான் வந்து கேப்டன்சியில் இருக்கிற அந்த பசுல் மூன்று இருக்கு பாத்தீங்கன்னா அதை நான் புடுங்குற அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இதுக்கிடையில முதல்லயே ராணாவுக்கு பைத்தியம் பிடிச்சி அவன் அங்கேயும் சுத்திட்டு இருக்க, இவங்கெல்லாம் ஏஞ்சலா பைத்தியமானே தெரியல. அப்படிதான் இன்னைக்கு வந்து அவங்க நேத்திக்கையும் வந்து
கேவலமா நடந்துகிட்டாங்க. அந்த பிசாஸ் டீமா இருந்தவங்க, அந்த பிசாஸ் டீமா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஏஞ்சலா மாறினாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு அவங்க கேவலமா நடந்துகிட்டாங்க. ஆனா நேத்துக்கு ஏஞ்சலா இருந்து இன்னைக்கு பிசாசா மாறினவங்க அவங்கள மாதிரி ரொம்ப கேவலமாக எல்லாம் பண்ணல. ஆனா அந்த அளவுக்கு வந்து சத்தியாவே சொல்லுவாங்க. ஜாக்லின் கிட்ட வந்து பர்சனலா என்ன நிறைய அட்டாக் பண்ணாங்க, முத்துவெல்லாம் பண்ணியிருக்கான், அதெல்லாம் அவ்வளோ நைட்டே தூக்கமே வரல, அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை விட இதெல்லாம் ஒன்றும் பெருசே கிடையாது. நீ ஃப்ரெண்டுக்காக உனக்கு கொடுத்துட்டு போன்னு சொன்னதெல்லாம் தப்பே கிடையாது. இதுல இது எல்லாம் வச்சு ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னா பயங்கரமான சூனியக்காரியா இருக்காங்க ஜாக்லின்.